வைத்தனே நந்தி மகந்தனை ஞான குறந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கைத்தலம் நிறைகணி அப்பமுடன் அவள் பொறி கப்பியே கரிமுகம் நழிவேனே கற்றிடும் அழியவர் புத்தியில் ஒறிபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு அருண்மகன் மற்பொருள் திரள்வுயே மதையானை மத்தக வைரனை உத்தமி முதல்வனை மட்பிலி மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படி கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அத்துயர் அதுகொடு சுப்பிர மணிபடும் அப்பன மதனுடைய இவமாகி அக்குர மகனுடன் நச்சிறு முருகனை அக்குணம் மணமருள் பெருமாளே தோடுடைய செவியின் விட ஏறியோ தோவன் மதிசூடி காடுடைய சுடலி பொடி பூசியின் உள்ளம் கவர்கல்வன் ஏனுடைய மலராலே உனான் பணிந்து அருள் செய்த வீடுடைய பிரம்மபுரி மேவியே பெண்மான் வண்டி மூவிரு முகங்கள் போற்றி முகம்புடி கருடை போற்றி ஏவரும் துதிக்க நின்று வீராதோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுண்டேவல் மணலடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா பாலதெண்டாயுத வாணிக்கு அரோகரா முருகாசரணம் சுவாசரணம் நர்மதை மருந்தீஸ்வராய ஒற்று ஒற்றி. இப்போ இந்த சிவலிங்கத்தை பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய சிவஞான சித்தர்கள் பீடத்தினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சிவலிங்கம் வந்து எனக்கு 2013 சித்தர்களுடைய எண்ணப்படி எனக்கு அருள் கொடுத்தாங்க. இப்படி ஒரு சிவலிங்கம் வந்து இமயமலையில் கிடைக்கும்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்ததன் பேரில் 2014 நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இமயமலை அடிவார நதி உருவாகிற இடத்துலையெல்லாம் போய் தேடணும். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு சிவலிங்கங்கள் கிடைச்சிது. அதெல்லாம் சிறிய அளவாக இருந்தது. எனக்கு வந்து உத்தரவு வந்து 3 அடியில் கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவை சித்தர்கள் கொடுத்துருந்தாங்க. அதை தேடி இந்த ஆண்டு 2019 பிப்ரவரி மாதம் சிவன்ராத்திரிக்கு முதன்மை இப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து நர்மதை நதியை நோக்கி பயணம் பண்ணோம். அதில் மத்திய பிரதேசம் பகவான் அப்படிங்கிற இடத்துல இந்த சிவலிங்கம் வந்து எனக்கு 30 அடி ஆழத்தில் இருந்து எடுத்திருக்கோம். அதை அங்கே நதியில் வந்து எடுக்கிறதுக்குன்னே வந்து ஆளுகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி 6 நாள் இருந்து இந்த சிவலிங்கம் எங்களுக்கு இறைவனர்களால் கிடச்சி அதையை இங்கே இந்த சென்னிமலைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த சிவலிங்கத்தினுடைய சிறப்பு எல்லா மக்களும் அவங்கவுங்க திருக்கரங்களாலேயே பாலாபிஷேகம் பண்ணி பூ வச்சு தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள்
கொடுத்துருக்கோம். வருங்காலத்தில் இந்த சிவலிங்கத்தை வச்சு சென்னிமலையில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம். இந்த சிவலிங்கத்தை அனைத்து மக்களும் எந்த மதம் பாகுபாடு இன்றியும் எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய அளவில் இதை உருவாக்க போகிறோம். இப்போவும் ஒவ்வொரு பிரதோஷத்து அன்னைக்கும் மக்கள் வந்து, ஏராளமான மக்கள் வந்து இதை பால் ஊற்றி பூ வச்சு தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கோம். எல் இதை பார்க்குற அத்தனை அன்பர்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். நர்மதை மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தை இவருக்கு சித்தர்கள் அருளால் வச்சுருக்கோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும், வாயில்லா ஜீவன்களும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு எங்களுடைய பிரார்த்தனை வச்சிருந்த அதன் பேரில் இந்த சிவலிங்கத்துக்கு நர்மதை மருந்தீஸ்வரர்னு வச்சுருக்கோம். அத்தனை மனிதர்களும் எந்த நோய் நொடியோடு வந்தாலும் இவரை தரிசனம் பண்ணிட்டு போனதையும் அவங்களுக்கு தேக புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு மக்கள் எல்லாம் வந்து வணங்கினவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி இதை மிகப்பெரிய ஆலயத்தை அமைக்கிறோம். இந்த சிவனுடைய ஆலயத்தில் 27 ரிஷிமார்களையும் 27 சித்தர் பெருமக்களையும் வைக்கிறோம். இந்த உலகத்துக்கு ரிஷிகள்னா யாரு, சித்தர்கள்னா யாருங்கிறதையும் நாங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்குண்டான பாக்கியத்தை சித்தர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றி இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்குண்டான பணிகளை நாங்கள் இப்போ தான் மெல்ல மெல்ல தொடங்கியிருக்கோம். 2021 சென்னிமலையில் மிகப்பெரிய இந்த சிவாலயம் அமைக்கப்படும். அதற்கு முன்னமும் இந்த சிவனை வழிபடுறதுக்கு இதை பார்க்குறவங்க அத்தனை மக்களும் வந்திருந்து சிவனை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற அன்போடு சென்னிமலை சிவஞான சித்தர்கள் பீடம் சார்பாக சென்னிமலை சித்தர்னு என்னுடைய திருநாமம், தவத்திரு சரவணானந்த சாமிகள் என்று எனக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. நாங்கள்லாம் இந்த சிவனை வழிபடுறதுக்காக எல்லா மக்களையும் அன்போடு அழைக்கிறோம். வந்திருந்து நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் வந்திருந்து இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்றிட அன்போடு அழைக்கிறோம். பொற்றி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, பொற்று பொற்றி நர்மதை மருந்தீஸ்வராய, பொற்று பொற்றி. பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நிழலே, ஈசன் இணையடி நிழலே. என்னாருடைய சிவனையை போற்றி, என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி. கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை
வடிவினர் பயில் வலி வலமுறையிடையே. என்னாருடைய சிவனையே போற்றி தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவில் மதில் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் நான் உனை பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மாணி மன்னன்றே.